மாவட்டத்தை தொடர்ந்து எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட்கள் வர இருக்கிறது, ரிசல்ட் வருவதில் ஏதேனும் குளறுபடுகள் இருக்கிறதா அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஆட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டோட அப்டேட்ஸ், 5 மாவட்டத்தை தொடர்ந்து எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட்கள் வர இருக்கிறது, ரிசல்ட் வழங்குவதில் ஏதேனும் குளறுபடிகள் இருக்கிறதா. ஸோ ரிசல்ட்டோட இன்டர்வியூ ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா 15/2/2022. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம 8 மந்த்ஸில் இருப்போம். 8 மாதம் காலமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா அதில் 12 இன்டர்வியூ நடந்திருக்கு. ஸோ 8 மாத காலமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 5 மாவட்டத்துக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு தகவல்கள் ஏதேனும் கொடுக்காமல் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்திருக்க லேட்டஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவுக்குள்ளேருந்து நாளைக்குள்ளே வந்துட்டு ஒரு 4 மாவட்டத்திற்கு ரிசல்ட்கள் வர இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட்டாக இது தான் கிடச்சிருக்கு. தேனி, அரியலூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரியான மாவட்டத்திற்கு ரிசல்ட்கள் வரும் அப்படிங்கிற தகவல்களை கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டோட அப்டேட் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரிசல்ட்டோட அப்டேட் நம்மளோட சேனலுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 33 மாவட்டத்திற்கும் லிங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரும் அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதன் வழியே மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ தபால் வழியேவும் உங்களுக்கு வந்துட்டு பணியானை லெட்டர் வரும். ஸோ எந்த நியாய விலைக்கடைகள் எப்போது எந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பணியானையில் ஜாயின் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸை உங்களுக்கு தபால் மூலமாக அனுப்புவாங்க. குறுஞ்செய்திகள் வருமா அப்படிங்கிற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் இருந்தது. குறுஞ்செய்திகள் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. மின்னஞ்சல் வழியே உங்களுக்கு தகவல்களை பரிமாறுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், அதில் ரெக்டிஃபை பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்கு தபால் வழியே வந்துட்டு வரும்போது அது ஊர்ஜிகமாக ஆயிரும். ஸோ பணியானை வச்சுட்டு நீங்கள் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களே கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களில் வந்து ஏதேனும் குளறுபடிகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது ஒன்றுமே இல்லைங்க. டாக்குமெண்ட் வெரிஃபைல நீங்கள் பக்காவாக உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும். 10th mark statement, 12th mark statements இருக்குது அப்படின்னா அது உங்களோட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. தென் உங்களோட ஆதாரம் முக்கியமாக செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல்லாக அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு பணியானை வழங்கிட்டாங்க, ரொம்ப தூரத்தில் போட்டிருக்காங்க, எங்கள் ஊர்லேருந்து நல்லா போக முடியாது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா 1 இயர் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணி தாங்க ஆகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட இடங்களை வந்து மாற்றிக்கலாம். அதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுவும் விமென்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ளேயே மாற்றி கொடுப்பாங்க. எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி மாற்றி கொடுப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக 1 இயர் பீரியட் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இதற்கான வேலைப்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக 1 பை 1 அனைத்து மாவட்டத்துக்கும் ரிசல்ட்கள் வரக்கூடும் அப்படிங்கிற தகவல் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அனைத்து மாவட்டத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறுதி நிலையில் இருக்குது, இறுதி பட்டியல் அனைத்தையுமே ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்கள். ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு தெரிவிங்க. ஏன்னா ரேஷன் கடை தேர்வுகளுக்கு நம்ம ஒரு கண்டென்ட்டாக கொடுக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோவை